to find trigonometric ratio of 15 degree by using Vedic method. 15 degree, அதாவது முக்கோண விகிதங்கள், அதாவது sin 15, cos 15, tan 15 degree, இவற்றோட விகிதங்களை வேதிக் முறையில் மிக எளிமையாக சுருக்கமாக விரைவாக செய்ய முறையை உங்களுக்கு இந்த வகுப்பில் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு ட்ரிப்ளட் 45 டிகிரி, ட்ரிப்ளட் 30 டிகிரி, இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு 45 டிகிரிலேருந்து 30 டிகிரியை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ட்ரிப்ளட் 15 டிகிரி கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன், 45 டிகிரி உள்ள ஒரு முக்கோணத்தை, செங்கோண முக்கோணத்தை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இதனுடைய பேஸ் அடிப்பக்கம் 1, ஹைட்டு 1, ஹைபர்னஸ் ரூட் 2 எழுதிக்கிறேன். அதே போல் 30 டிகிரிக்கு ட்ரிப்ளட் பாருங்கள், பேஸ் அடிப்பக்கம் ரூட் 3, ஹைட்டு 1, ஹைபர்னஸ் கர்ணம் சைடு 2, கர்ணம்னு சொல்லுவாங்க பிக் சைடு, அதாவது ஹைபர்னஸ் சைடு 2. இதிலேருந்து நம்ம ட்ரிப்ளட் 15 கண்டுபிடிக்கணும். அப்போ இதிலேருந்து இது மைனஸ் பண்ணணும், 45 டிகிரிலேருந்து 30 டிகிரி மைனஸ் பண்ணணும். அதே 75 இருந்தால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவேன். சப்ரேஷன் பண்ணுற ஐடியா கற்றுக் கொடுத்துருக்கேன். பேஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், 1 × √3 √3 போடணும். சப்ராக்ஷன்னா ஃபஸ்ட்டில் என்ன வரும், ப்ளஸ் வரும். இந்த இடத்துக்கு ஹைட்டை மல்டிப்ளை பண்ணணும் 1. நல்லா பாருங்கள், சப்ராக்ஷனை பேஸ் கண்டுபிடிக்கணும்னா, அடிப்பக்கம் கண்டுபிடிக்கணும்னா பேஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், 1 × √3 √3. ப்ளஸ் சிம்பிள் நம்ம எடுத்துக்கணும், 1 × 1 1. சப்ராக்ஷனுக்கு பேஸுக்கு சென்டரில் மைனஸ் எடுத்துக்கணும். ஹைட் கண்டுபிடிக்கணும்னா பேஸை மல்டிப்ளை பண்ணணும், 1 × √3 √3. ஹைட் 1 × 1 1. இங்கே ப்ளஸ் எடுத்தனே இல்லை மைனஸ் எடுக்கணும். ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஹைட்டை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இன் பிட்வீன் மைனஸ் எடுத்துக்கணும். மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள், அடிப்பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரிப்ளஸ் 15 கண்டுபிடிக்கிறதுக்கு அடிப்பக்கம் பேஸை மல்டிப்ளை பண்ணணும், 1 × √3 √3. ஹைட்டு உயரத்தை மல்டிப்ளை பண்ணணும், 1 × 1 1. ப்ளஸ் போட்டுக்கணும், இங்கே ஹைட்டுக்கு 1 × √3 √3, 1 × 1 1 மைனஸ் போட்டுக்கணும். ஹைபர்னஸ் சைடுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இதே சப்ராக்ஷனுக்கு இப்படி அடிஷனாக இருந்தால் இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். இதே 75 டிகிரி கொடுத்தோன்னா இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும், இங்கே அடிஷன் எழுதணும். சரி பாருங்கள், அப்போ 15 டிகிரிக்கு பேஸ் அடிப்பக்கம் √3 + 1 கிடைக்கும், ஹைட்டு √3 - 1 கிடைக்கும், ஹைபர்னஸ் 2 √2 கிடைக்கும், காஸ் 15 டிகிரி. அப்போ ஹைபார்ட்னஸை டிவைடில் வரும், அதாவது காஸ்ன்னு என்ன வரும், அட்ஜசன்சர் பை ஹைபார்ட்னஸு, அடிப்பக்கம் பை கார்னர்னு சொல்லுவாங்க 2 √2. சைனுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆப்போசிட் பை ஹைபார்ட்னஸு, அப்போ எதிர்ப்பக்கம் பை கார்னர்னு சொல்லுவாங்க. டேன் 15 ஆப்போசிட் பை அட்ஜசன் சைடு, எதிர்ப்பக்கம் பை கார்னர், √3 - 1 √3 + 1. எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள். வேதிக் முறையில் தெரிஞ்சிச்சின்னா வகுப்பறையில் நம்ம சிலபஸில் இதெல்லாம் கிடையாது தான், இருந்தாலும் நம்மளுக்கு வேதிக் மதத்தில் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோமுன்னா நம்ம குயிக்காக ஆன்சர் செக் பண்ணலாம். 1 மார்க்கில் வந்ததுன்னா உடனடியாக விளையாடிக்கலாம். நேரடியாக என்ட்ரன்ஸில் ஐஐடிக்கெலாம் உள்ள ரிசல்ட்டுக்குள்ளே இது பயன்படுற மாதிரி இருக்கும். டென் 15லாம் நேரடியாக நம்ம செய்யலாம். இது மட்டும் இல்லை, 15 மட்டும் இல்லை, 75 டிகிரி, 105 டிகிரி, 105 டிகிரி, இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். மிக எளிமையான முறை தான், நல்லா பாருங்கள். இந்தமாரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.